அந்த புள்ளியை இப்படி அணுக போகிறீங்க அண்ணன் கருண் நாகராஜன் பேசுனதை கேட்டால் இந்தியா ஃபுல்லாக தெருக்களிலே தேனும் பாலும் ஓடிக்கொண்டே இருக்கிறது அதை எப்படி சாப்பிட முடியுதுன்னு தெரியாமல் அந்த தேனையும் பாலையும் எடுத்து எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாமல் எல்லாம் பாவம் விற்கித்து போயிருக்கிறார்கள் அப்படி தான் இருக்குது அண்ணன் பேசுகிறத கேட்டால் ஆனால் ரியாலிட்டி வந்து அண்ணன் என்ன சொன்னாரோ அதற்கு அப்படியே நேர்மறையாக இருக்கிறது இப்போது இவ்வளோ பெரிய வளர்ச்சியை கொடுத்துருக்கிறோம் இவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா நாற்பது அங்க மக்கள் வந்து இது வந்து போனியாகாத கட்சி இங்க வந்து இவர்களுக்கு வந்து பொருளாதாரம்னாலே என்னன்னு தெரியல அங்கே திறமையற்றவர்கள் வந்து ஒன்றிய அமைச்சர்களாக உட்கார்ந்து கொண்டு இங்கே ஒரு இந்தியாவை படு பாதாளத்திலே தள்ளி கொண்டிருக்கிறார்கள் என்ற காரணத்தினால தான்

இப்போ இந்த ஒன்றிய பட்ஜெட்டு இப்போ இந்தியா முழுக்க வந்து இது எப்படிப்பட்ட பாதகங்களை இது வரைக்கும் உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு பேசினா இந்த ஒரு மணி நேரம் போதாது இது வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் வந்து இதை நீட்டிக்க வேண்டியிருக்கும் முக்கியமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டுடைய முதல்வர் இதுவெல்லாம் எங்களுக்கு தேவை இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு குறு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா மெட்ரோ ரயில் திட்டம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு இரண்டு வருடங்களாக இவர்கள் வந்து நிதியை ஒதுக்காமல் இருக்கிறார்கள்

மெட்ரோ ரயில் திட்டம் முதல்வர் சொல்லிட்டார் முதல்ல வந்து ஒன்பதாயிரம் கோடி முதலாண்டு சென்ற வருடம் அதை வந்து எல்லா இடத்தையும் தோண்டி போட்டாச்சு இது வந்து பாதிக்கப்படக்கூடாது என்று மாநில நிதியிலிருந்து ஒன்பதாயிரம் கோடி ரூபாயை வந்து செலவு செய்திருக்கிறார்கள் அப்புறம் அடுத்த வருஷம் இந்த வருஷம் திருப்பி மீண்டும் பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து போயிருக்கு நீங்கள் ஒத்துக்கொண்ட திட்டம் அவ ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் வந்து முதல் திட்டத்திற்கு வந்து ஃபேஸுக்கு வந்து எல்லாரும் ஒன்றிய அரசு நிதியை கொடுத்தது நீங்கள் ஒத்துக்கொண்டது ஒப்புக்கொண்ட விஷயத்திற்கு நிதியை கொடுக்காமல் ஏன் தமிழ்நாட்டை இருக்கக்கூடிய அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லா கட்சிகளுமே வந்து அவர்களோடு போட்டி போட்டாலும் தமிழ்நாட்டு நலனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய கட்சிகள் ஆனா இங்க இருக்கக்கூடிய பாஜக மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய நலனுக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சி இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவரோ ஏதாவது ஒரு தலைவரோ மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நீங்கள் ஒப்புக்கொண்ட பணத்தை கொடுக்கவில்லை இந்த ஒப்புக்கொண்ட பணத்தை ரிலீஸ் செய்யறீங்களா இல்ல யான ஒருத்தர் வோர்த திரு சரவணன் மத்திய ஒரே நிமிஷம் தமிழக வளர்ச்சிக்கான அம்சங்கள் இடம் பெறும்னு அண்ணாமலை அவர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கார் அந்த நம்பிக்கை நம்பிக்கை திக்கு குமலை தான் பண்ணோம் சார் ஏன் அப்டினா இதுவரை இதுவரை தமிழ்நாட்டிற்காக இவர்கள் ஒரு புள்ள கூட கிள்ளி போடவில்லை துரும்பை கூட கிளி போடவில்லை அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில் தான் தமிழ்நாட்டை வைத்திருந்தார்கள் நம்ம பார்த்தோம் புயல் புயல் புயலை இந்த இரண்டு புயலுக்கும் இதுக்கும் எப்படி தத்தேந்தி நின்றோம் ஒருத்தர் பேசினாங்களா தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் யாராவது ஒருத்தர் நிதி கொடுங்க மிகப்பெரிய புயல் தமிழ்நாட்டை தாக்கி இருக்கிறது ஒருத்தர் பேசினாங்களா ஒருத்தர் வந்து பேசினாங்களா என்ன என்ன ஆணவ பேச்சு

என்ன வச்சிருக்காங்க என்ன நிதி ஆதாரத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் சொன்னது போல கார்ப்பரேட் டாக்ஸ் முப்பதுல இருந்து இருபத்தி மூணு சதவீதத்துக்கு குறைத்திருக்கிறார்கள் ஏழு சதவீதம் குறைப்பு வேற யாராவது குறைச்சிருக்காங்களா எதுக்காக ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்களா செய்திருக்கிறார்களா இல்ல அதே போல மத்திய தர வர்க்கம் அவங்க தான் இன்கம் டாக்ஸ் பே பண்ணிக்கிட்டே இருக்காங்க சாலரி கிளாஸ் தான் இன்கம் டாக்ஸ் பே பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது சலுகைகள் கொடுத்துருக்காங்களா இல்ல ஏன்னா அவங்க எலக்டோரல் பான்ஸ்ல டொனேஷன் கொடுக்க மாட்டாங்க அம்பானி குடுப்பாரு அதானி கொடுப்பாரு வேதாந்தா நிறுவனம் கொடுக்கும் அதனால என்ன இந்தியா ஒரு தொலைநோக்கு திட்டத்தை பிரதமர் முன்வைத்து இன்னைக்கு சொல்றார் அதை நோக்கி நகர மாட்டாங்கன்றதுதான் அவங்க பிரச்சனை அதாவது தான் சொல்ல வரீங்க உபிய அரசாங்கத்துல நூத்தி ஓராவது இடத்துல இருந்தோம் இதுல ஹங்கர் இண்டெக்ஸ் பட்டினிகள்ல இப்ப எங்க வந்திருக்கோம் நூத்தி ஏழு இருபத்தி ஏழு கோடி பேர்களை வந்து ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை வறுமையிலிருந்து மீட்டிருக்கிறார்கள் அது போல ஏதாவது ஒரு தரவுகளை இப்ப கொடுக்க முடியுமா எண்பது கோடி பேருக்கு உங்களுடைய சாதனை என்ன தெரியுமா எண்பது கோடி பேருக்கு எண்பது கோடி பேருக்கு ரேஷன் அரிசி கொடுத்ததுதான் பாஜகவுடைய பத்தாண்டு காலத்தில் நம்ம சென்னை சில்சின் பெருமை மிக தரமான ஆடி பெருமை ஆடி